லால்பூர் காட்டில் ஒரு மந்திர பறவை அதோட பொண்ணு லைலா கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த மந்திர பறவைக்கு லைலாவை ரொம்ப பிடிக்கும் அந்த காட்டில் என்ன உணவு கிடைக்குதோ அதை தேடி எடுத்துட்டு வந்து லைலாக்கும் கொடுத்துட்டு அவனு சாப்பிட்டு அவன் வாழ்க்கைய ஓட்டிகிட்டு இருந்தான் அவன் ஒரு மந்திர பறவைன்றத அந்த காட்டில் யாருக்குமே தெரியாது அந்த காட்டில் மற்ற பறவைகள்லாம் ரொம்ப நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் லைலாக்கும் அந்த மந்திர பறவைக்கும் இப்படி ஒரு ஆசை வந்துச்சு அப்பா எனக்கு எப்பொழுதும் ஒரே மாதிரி உணவை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுப்பா எனக்கு டிஃப்ரெண்டா ஏதாச்சும் உணவை தேடி எடுத்துட்டு வாங்க நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேம்மா எனக்கும் ஏதாவது வித்தியாசமா சாப்பிடணும் போல ஆசையா தான் இருக்கு ஆனா இந்த காட்டுல என்ன கிடைக்கும் என்ன உணவு கிடைக்குதோ அதை தானே நம்ம சாப்பிட்டுக்க வேண்டி இருக்கு இருந்தாலும் உனக்காக நான் நல்ல உணவா தேடி எடுத்துட்டு வரேம்மா அந்த மந்திர பறவை உணவு தேட காட்டுக்குள்ள போச்சு ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த நல்ல உணவும் கிடைக்கல ராத்திரி நேரமும் ஆச்சு மந்திர பறவைக்கு எந்த உணவும் கிடைக்கல ரொம்ப ஏமாற்றத்தோடு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் அங்கே தூரத்தில் ஒரு கூட்டில் முட்டை இருந்ததை கவனிச்சுச்சு அந்த முட்டைக்கு பக்கத்தில் போய் உக்காந்துச்சு அடடா நல்ல கொழுத்த முட்டையாக இருக்கே பக்கத்தில் யாருமே இல்லை பேசாம இந்த முட்டையை எடுத்துட்டு போயிடலாம் இல்லனா என் பொண்ணு இன்னைக்கு ரொம்ப ஏமாந்துருவா இந்த மாதிரி ஒரு நல்ல உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அந்த மந்திர பறவை அந்த முட்டையை எடுத்துட்டு அதோட வீட்டுக்கு போடுச்சு லைலாக்கு முட்டையை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா எனக்கு இந்த முட்டையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி முட்டை அப்புறம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இனிமே நான் இந்த மாதிரி உணவு மட்டும் தான் சாப்பிட போறேன் லைலா இல்லை பேசிட்டே இருக்காத அந்த முட்டையை சீக்கிரம் சாப்பிட்டுடு யாராச்சும் வந்து பார்த்தாங்க நம்ம தான் மாட்டிக்குவோம் கவலைப்படாத உனக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி முட்டைகளை திருடி கொண்டு வரேன் இப்படியே சில நாட்கள் போச்சு எங்கெல்லாம் முட்டை கிடைக்குதோ அதை கொண்டு வந்த பொண்ணுக்காக ஆசையா கொடுத்தான் ஆனா இப்போ முட்டையே கிடைக்கிறது இல்லை லைலா வர வர இந்த ஊர் மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன மாதிரி எனக்கு முட்டை கிடைக்கிறதே இல்லை இன்னைக்கு எந்த உணவுமே கிடைக்கல அப்பா எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கு என்னால் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே முடியாது நீங்கள் எனக்கு ஏதாச்சும் நான்வெஜ்ஜாக தேடி எடுத்துட்டு வாங்க சரி முட்டை கிடைக்கலன்னா என்ன போய் ஆற்றுல மீனாது பிடிச்சிட்டு வாங்க நல்ல யோசனை தாம்மா ஆனா எனக்கு தண்ணியை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் நான் எப்படி மீனை பிடிப்பேன் இருந்தாலும் வரும்போது உனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் நல்ல உணவோட போன இடத்துல ஒரு காக்காவை பார்த்துச்சு ஆஹா நமக்குன்னே வந்து மாட்டி இருக்கு இந்த காக்காவை வச்சே மீனையும் பிடிச்சி இந்த காக்காவையும் தூக்கிட்டு போய் நம்ம பொண்ணு கிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவா அம்மா எனக்கு இந்த ஆற்றுல கொஞ்சம் மீன் பிடிச்சி தரீங்களா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நான் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லை என்னாலெல்லாம் மீன் பிடிச்சி தர முடியாது நானே காத்தோட்டமாக நின்று சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் என் கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நிறைய தண்ணி ஓடுறத பார்த்தா ஒரு பயம் அதனால தான் உன்கிட்ட உதவி கேட்குறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது ஐயைய இது என்னடா பெரிய தொல்லையா போச்சு உனக்கு பசிச்சா எனக்கு என்ன உனக்கு தண்ணியில் பயம்னா எனக்கு என்ன நானே வேற டென்ஷனில் இங்கே நின்றுட்டு இருக்கேன் நீ வேற என்கிட்ட வந்து நைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட அந்த பறவை ரொம்ப சத்தமாக அழ ஆரம்பிச்சது ஏய் நிற்த்து நிஸ்து இப்போ எதுக்கு இவ்வளோ சத்தமாக அழுவுற எல்லாரும் என்ன ஏதாவது நினச்சப்பாங்க நான் என்னமோ ஒன்றை கடத்த வந்த மாதிரி நினச்சிப்பாங்க கொஞ்சம் அழுகை நிறுத்துறியா இப்ப என்ன வேணும் உனக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு மீன் வேணும் நிறைய மீன் வேணும் சரி பொறிச்சு தர முதல்ல அமைதியா இருக்கும் அழுகிய நிப்பாட்டே கொஞ்ச நேரத்திலே அந்த காக்கா பெரிய மீனா புடிச்சு மந்திர பறவைக்கு கொடுத்துச்சு இந்த பெரிய மீனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு உதவி என்னால் இந்த பெரிய மீனை தூக்கிட்டு போக முடியாது எனக்கு வயசாகிடுச்சு தயவு செஞ்சு இந்த மீனை கொஞ்சம் எடுத்துட்டு என் வீடு வரைக்கும் வரியா வர வர கண்டிப்பா வர இல்லனா மறுபடியும் அழகி ஆரம்பிச்சு ஊரையே கூட்டிடுவேன் வா போலாம் அந்த மந்திர பறவை ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த காக்காவையும் மீனையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டு போச்சு லைலா உனக்காக இந்த காக்காவையும் இந்த மீனையும் கஷ்டப்பட்டு நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ முதல்ல இந்த மீனை சாப்பிடு அப்புறமா நல்லா ரசிச்சு ருசிச்சு அந்த காக்காவை சாப்பிடு அப்பா இந்த எனக்கு தானா இன்னைக்கு என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த மீனை சாப்பிட்றது சரி என்னையும் சாப்பிட போறீங்களா என்ன நடக்குது இங்க லைலா ரொம்ப சந்தோஷமாக அந்த மீனை சாப்பிட ஆரம்பிச்சிது மீனை சாப்பிடும் போது அந்த மீனில் இருந்த முள் லைலாவோட தொண்டையில் குத்தி லைலாக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலே வழி தாங்காமல் லைலா இறந்தும் போயிருச்சு எத்தனை பேரோட முட்டையவும் குழந்தைகளையும் பறவைகளையும் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ருப்பீங்க இப்போ பொண்ணு இறந்தவொடனே உனக்கு அந்த வழி புரியுதா லச்சு லச்சுடியர் இன்னைக்கு என்ன சமையல் எனக்கு டைம் ஆகுது ஆஃபீஸ்க்கு பஸ் நேத்தே மிஸ் பண்ணிட்டேன் சீக்கிரம் சீக்கிரம் வா லச்சு எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருந்தா என்ன நீ நான் என்ன சமையல்னு கேட்டுட்டே இருக்கேன் நீ எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டே இருக்க எனக்கு உங்கள்ட்ட பேசவே விருப்பம் இல்லை ஜக்கு நான் கேட்குற எதுவும் நீங்க வாங்கி தரவே மாட்டீங்க லச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து நான் சேர்த்து வச்ச காசு எல்லாமே காலி நீ கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி தான் எல்லா காசும் காலியாச்சு புரிஞ்சுக்கோ என்னமோ கோடி கணக்கில் சேர்த்து வச்சு நான் வந்து உங்க கோடி ரூபாவை கரைச்ச மாதிரி பேசுறீங்க வச்சிருந்தது இருபது லட்சம் அதுக்கு இவ்வளோ அந்த இருபது லட்சத்தை சேர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் லட்சம் தெரியும் நீ வெளியே போய் சம்பாரிச்சு பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்போ நான் வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கேன்னு சொல்றீங்க நான் சோம்பேறியா இருக்கேன்னு சொல்றீங்க அதானே இங்க பாரு லச்சு, 뭔டைப்ப சண்டை போட எனக்கு நேரம் இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? அதை முதல்ல சொல்லு. எனக்கு, எனக்கு நெக்லஸ் வேணும். இந்த பக்கத்து வீட்ல லைலா புதுசா நெக்லஸ் வாங்குறா. அவளோ சூப்பரா இருக்கு தெரியுமா? அவ ஓவரா சீன் போடுறா. எனக்கு அதே மாதிரி நெக்லஸ் வேணும். கண்டிப்பா எனக்கு வேணும். போன வாரம் தானடி நீ கேட்ட செயின் ஒன்று வாங்கி தந்தேன் அதோட நான் சேர்த்து வச்சு எல்லா காசும் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்லஸ் வேணும்னா நான் எங்கே போவேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் சம்பளம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நான் வாங்கி தரேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்கள் ஆஃபீஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் கேளுங்க எனக்கு இன்னைக்கு நெக்லஸ் வேணும் இதுதான் லாஸ்ட் லட்சு இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது நான் இனிமே சேர்த்து வைக்கிற காசு நம்ம வீட்டுக்காக தான் இருக்கும் மழை காலம் வரப்போகுது ஜக்கு ரொம்ப கோவமாக லச்சுட்ட பேசிட்டு கிளம்பிட்டான் ஜக்கு ஆஃபீஸில் அட்வான்ஸ் கேட்டப்போ ஆஃபீஸில் அட்வான்ஸ் தர ரெடியா இல்லை அதனால ஜக்குக்கு வேற வழி இல்லாம ஆபீஸ்ல பணத்தை திருடிட்டான் ஆபீஸ்ல ஜக்கு தான் பணத்தை திருடினான்றத கண்டுபிடிச்சு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சாங்க என்ன இவ்வளவு லேட் ஆயிருச்சு ஜக்கு இன்னும் வீட்டுக்கே வரலையே

உங்களை கால மீன ரோடெல்லாம் அலைஞ்சி தேடி கடைசியில் ஆபீஸ்க்கு வந்தேன் எவ்வளோ மன கஷ்டத்தோட வந்திருக்கேன் என்ன பார்த்து நீங்கள் இப்படி சொல்றீங்களே உங்களை நினச்சி நான் எவ்வளோ அழுதம் தெரியுமா நீ இப்போ மனசு கஷ்டப்படுறதுக்கு பேர் உண்மையான அன்பு கிடையாது லாச்சு என்னால் என்ன முடியுமோ என் சூழ்நிலை என்னவோ அதை நீ புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான அன்பு எதையுமே நீ புரிஞ்சிக்கல முன்னால் தான் எனக்கு இப்போ இந்த நிலைமை நீ நகை வேணும்னு என்னை போட்டு ரொம்ப நச்சரிச்சனால வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸில் நகையை திருடி மாட்டி இப்போ நான் இருக்கேன் இங்கே கூண்டுல ஜக்கு என்ன மன்னிச்சிருங்க ஜக்கு என் தப்பு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஜக்கு நான் இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தில் உங்களோட பேர் வரணும்னா இல்லை யாருக்காவது பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க பாய்